மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அருகில் மேலமடை என்ற ஊரில் தெய்வமாக அருள் பாலிக்கும் பாண்டி ஐயா என அழைக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரன் திருக்கோவிலுடைய வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இக்கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால், பாண்டி முனீஸ்வரன் என்பவர் முற்பிறவியில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவனான கோவலனை அநியாயமாக கொன்று மதுரை மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனாக இருந்தார் என்றும், மறுபிறவியில் பாண்டி முனீஸ்வரராக பிறந்தார் என்றும் இங்கு பக்தர்கள் நம்புகிறார்கள். தற்போது இந்த ஆலயமானது மேல்மடை என்ற ஒரு கிராமத்தில் உள்ளது. தற்போது ஆலயம் இருக்கும் இடமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடாக இருந்துள்ளது. திருச்சிக்கு அருகில் இருக்கும் ஊர் கரூர், இங்கு நாடோடி வாழ்க்கை வாழும் மக்கள் இருந்தார்கள். இந்நிலையில் ஒரு நாள் அவர்கள் மதுரையை நோக்கி சென்றார்கள். அங்கு மதுரையில் ஓரிடத்தில் குடில் கட்டி வாழத் தொடங்கினர். அந்த நாடோடி கூட்டத்தில் வள்ளியம்மை என்ற ஒரு மூதாட்டி இருந்தாள். அந்த மூதாட்டியின் கனவில் முறுக்கு மீசையுடன், தாடி வைத்து கொண்டு, தலைப்பாகையுடன் ஒருவர் தோன்றி ஒரு காட்டை அடையாளப்படுத்தி அந்த காட்டின் ஒரு பகுதியில் தான் புதையுண்டு கிடப்பதாகவும், தன்னை வெளியில் எடுத்து கோவில் கட்டி வணங்கினால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு எங்கும் போகாமல் நிரந்தரமாக இங்கேயே வாழலாம் என்றும், நான் உங்களை பாதுகாப்பேன் என்றும் கூறியது. மறுநாள் காலையில் அந்த மூதாட்டி தன்னுடைய உறவுக்காரர்களிடம் சொல்ல அந்த காட்டுக்கு சென்று கனவில் வந்த இடத்தை தோன்றினார்கள். அந்த இடத்தில் முறுக்கு மீசையுடன் தலைப்பாகையுடன் ஒரு மனிதரின் சிலை கிடைத்தது. அந்த மூதாட்டியின் கனவில் சொல்லியது போலவே மக்கள் அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தனர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனிவர், இந்த இடம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரையை எரித்த இடம், மேலும் இந்த சிலையானது கண்ணகியின் கணவரை அநியாயமாக கொன்ற நெடுஞ்செழியனுடைய சிலையே என்று கூறினார். நெடுஞ்செழியன் மறுபிறவியில் ஒரு சிவபக்தனாக இந்த ஊரில் பிறந்ததாகவும், அவன் முக்தி பெற்ற இடம்தான் இந்த இடம் என்றும் முனிவர் கூறினார். ஆகவே இந்த சிலை பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனுடையது தான் என்றும் உறுதியாக நம்பினார்கள். அங்கேயே அந்த சிலையை அமைத்து ஒரு கோவிலை எழுப்பி அதற்கு பாண்டி முனீஸ்வரர் என்று பெயரை வைத்து வணங்கினார்கள். பிறகு பாண்டி முனீஸ்வரர் என்ற பெயரானது பாண்டியையா என்று மாறியது. இக்கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால், இக்கோவிலுக்கு சென்றால் பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகவே உள்ளது. மேலும் குழந்தை வரம் வேண்டியும் இங்கு பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதற்காக அங்கு ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி செல்கின்றனர். இதுவே பாண்டியையா என்று அழைக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரருடைய வரலாறாகும்.